இப்போ சிவன் கோயிலில் நாங்கள்லாம் 10 வருஷமாக எல்லோரும் பதிகம் பாடி இந்த பதிகம் பண்ணால் தான் சாமி சந்தோஷப்படுவார், இந்த பதிகம் பண்ணால் தான் சாமி சந்தோஷப்படுவார்ன்ட்டு சொல்லி, அதாவது மணிவாசக பெருமானுடைய பதிகம், அப்பர் சாமிகளோட பதிகம், திருநாவுக்கரசர் பதிகம் இதுமாதிரிலாம் பாடுவோம். இப்போது அங்கே வந்து பாடும்போது இது என்ன அர்த்தம்னு அடியனுக்கு தெரியலைங்கய்யா. எப்படி இல் அக விளக்கது இருள் கெடுப்பது, சொல் அக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே அப்படின்னு பாடுனா பாதிகம் நினச்சி அது பாடினங்கய்யா. ஆனால் அந்த நல் அக விளக்கு எங்கே இருக்குது, எப்படி ஏற்றணுங்கிறத இங்கே வந்துதான் ஐயா அடியனுக்கு தெரிய வந்தது. எல்லா மகான்களுமா ஒரு பொருளை கோவிலில் வச்சுருக்கிறது, சிலைங்க இருக்குது இல்லை, சாமி சிலைங்க இருக்குது இல்லை, சிவலிங்கத்தை தவிர மற்ற எல்லா சிலைகளும் மனித சிலை தான். இப்போ முருகர் சிலை இங்கே வச்சுக்கிறேன்னா மனுஷன் சிலை தான் வச்சுக்கிறோம். கடவுள் இப்படியாக இருக்கிறாரு, கடவுள் பேரொழியாகிறாரு, ஆனால் மனுஷன் சிலையை வச்சுக்கிறோம். ஒரு கோயிலில் போனால் 10 கை வச்சுக்கணும், அம்பாள் சிலை வச்சுக்குது புலி மேலே வர்ற மாதிரி. காரணம் என்னன்னா அது பொம்பளையை வச்சுருக்குது, குடும்பத்தில் பொம்பளைங்க இப்போ அவ்வளோ அராஜகம் பண்ணி வெட்டுவாங்க அப்படின்னு. கோவில்களில் வச்சுக்கிற சிலைகள் அத்தனையும் மனித சிலைமா, அது எதுக்காக மனித சிலையை வச்சுருக்குது அப்படின்னா மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடையாளம் அது நிஜம் நீ. இதனால் தான் சொன்னார், ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்லை புனலீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேனர். அப்போது கோவிலில் போய் பாடு பரஞ்சோதி வரும்னு சொல்ல, இப்போ நீ பாடின பாட்டிலே என்ன சொல்கிறாரு, உன் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது ஒளியினார். இதை தான் சிவாய்க்கர் ரொம்ப அழகாக சொன்னார். ஏன்னா கடவுளை தேடி 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 கடவுள் ஒரு பேரொலி, கடவுளை தேடி உலகம் ஃபுல்லாக ஒரு ஒரு கோயிலு கூட விடாத ஊந்து ஊந்து கும்பிட்டுன்னு வர, எங்கேயாவது கடவுளை பார்த்தியாடா நீ, சிலைகளை தானடா பார்த்த, கடவுளை பார்க்கலையே, அப்போ கடவுளை பார்க்கறதுக்கு தெரிஞ்சிக்க வேணாவா நீ அப்படின்னு சிவாய்க்கர் சொல்கிறார். அதனால் சொல்கிறாரு, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணியிருந்த கோடியோ. கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாத செத்து போனோம் எவ்வளோ கோடின்னு சொல்ல முடியாதுறான்றார். ஏன்னா அங்கே கடவுள் இருந்தால் தானே தெரியும், ஆடை தோல் மேலே போட்டுக்கணும் ஆட்டை காணன்ற மாதிரி கடவுளை உள்ளே வச்சுக்கணும், கடவுளை ஊரில் போய் தண்ணே எங்கே கிடைப்பான். அதனால் தெரியாமல் பாடலாம் பாடிக்கணுங்கிறது. பாடலில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க, ஒளி உனக்குள்ளே உண்டானால் இருள் நீங்கும், அதான் அந்த பாடலினுடைய பொருள். அப்போது நீ ஒளியை உண்டாக்கணும், இதுதான் ரொம்ப அழகாக சொன்னார் அழகனி சித்தர். உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதொடி, அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்குது வேலை பண்ணினார். அப்போ மனிதனுடைய உயிர் எங்கேக்குது உடல்லன்னா அவன் தொண்டையில் இருக்குது இல்லையா. இந்த அந்த விளக்கு அணிஞ்சதுன்னா இவன் செத்துட்டான்னு அர்த்தம், அந்த விளக்கு அணிஞ்சிருந்தா இவனுக்கு வாயில் பேச சத்தம் வரலன்னு அர்த்தம், அந்த விளக்கு அணிஞ்சிருந்தா இவனுக்கு மூச்சு வரலன்னு அர்த்தம், அந்த விளக்கு அணிஞ்சிருந்தா நாடி நரம்பெல்லாம் வேலை செய்யலன்னு அர்த்தம். அப்போ அந்த விளக்கை எரியிற வரைக்கும் தான் மனித உடல் இயக்கும், அந்த விளக்கை தான் எல்லா மகானும் சொன்னாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்காத போய் பாட்டு பாடினோம் என்னமா பண்ணுறது ஐயா. இது மட்டும் இல்லைங்க ஐயா, காசி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை என்னென்ன கோவில் என்னென்ன ஊருக்கு போகணுமோ அந்த சாமியை பார்த்தா நல்லது, இந்த சாமியை பார்த்தா நல்லது அப்படின்னு ஊர் ஊரா சாமியை பார்த்தா நல்லது. சாமியை பார்த்தா நான் தப்புன்னு சொல்லல, ஆனா எங்கேயாவது சாமியை பார்த்தியான்னு தான் கேக்குறேன். அந்த சாமி எங்க இருக்குது, அது எந்த பாதையில போனா பார்க்கலான்னு இங்க வந்ததானையா தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறேம்மா நான். ஏன்னா இந்த மக்கள் மூடனாவே போயினுக்கிறான். எனக்கோ இப்போ 74 வயசு ஆகி போச்சு, கொஞ்சம் உடம்பு தள்ளாடுது. நம்ம இருக்கிறதுக்குள்ள 4 பேரை உருவாக்கி விட்டுட்டோம், அந்த கலை அழியாது. நான் அழிஞ்சாலும் என்னுடைய கலை அழியாது, அந்த கலை மேற்கொண்டு மேற்கொண்டு வளர்ந்துக்கினே இருப்போம் அப்படின்றதுக்கு தான்மா இவ்வளோ டீப்பாக சொல்லி கொடுத்துருக்குறேன். சொல்லுமா ஐயா, இந்த பயிற்சி பண்ணுற இந்த பயிற்சி இங்கே வந்து இந்த பயிற்சி கற்றுக்கிட்டு பண்ணுறவங்களுக்கு அடுத்த பிறப்பு சுத்த பிறப்பாக கிடைக்குங்களா? பயிற்சியை யார் ஒருத்தன் இந்த பயிற்சியை உடலை மறந்து உயிரை நினைவில் கொண்டானோ அவனுக்கு இப்போ 100 வாட்டி பிறந்தாலும் மனிதனாக பிறப்பான். எவன் ஒருத்தன் உயிரை மறந்து உடல் மேலே நினைவை வச்சுக்கின்னு உலகத்து மேலே நினைவு வச்சானோ நம்ம கண்ணெதிர இருக்கிற ஜீவனில் எதுலையாவது ஒன்றில் போவோம், நாயில் போவோம், நதியில் போவோம், பூனையில் போவோம், எலியில் போவோம், எதில் ஒன்றாலும் போடுவோம். ஏன்னா அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், நீ ஒரு ஊடு கட்டி வச்சுக்கிற நல்ல ஊடு, நல்ல சுகமாக வாழ்ந்துன்னுக்கிற,
ஆனால் இது எவ்வளோ வருஷம் தாங்கும், ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும், நான் கட்டின வீடு இடியாது, நீ உட்காந்து அதில் இடிபாட்டில் மாட்டிப்பேன், அந்நேரத்துக்கு இடியும் போது ஓடனேனா குட்டிச்சோத்தில் தான் போய் உட்காரணும், இருக்கும்போதே இன்னொரு வீட்டை கட்டிக்கோ, அப்போ இது இடியும் போது நீ சுகமாக அதிலேயே இருக்கலாம், அதனால் உயிரை பூச்சின்னா இன்னொரு வீடை கட்ட ஆரம்பிப்பேன், எத்தனை வாட்டி பிறந்தாலும் உனக்கு வீடு இருந்துக்கினே இருக்கும், உயிரை பிடிக்காத உடலை நம்பியிருந்தீங்கன்னா நாய் நரி உடலில் தான் பூந்துக்கணும், ஏன்னா உடலில் உயிர் இல்லாத உடல் இயங்காது, உடல் இல்லாத உயிர் இயங்காது, அப்போ இந்த உயிராகப்பட்டது இறந்த உடனே ஏதாவது ஒரு ஜீவனில் போய் பூந்து தான் ஆகணும், பூந்தால் தான் அதுக்கு ஏக்கம் வரும், அதனால் எதிலாவது வரும். ஆனால் இந்த பாடத்தில் இருக்கிறவனுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் பாடத்தில் உபதேசம் வாங்குறதால வந்துடாது, உபதேசத்தை சீராக செய்கிறவனுக்கு 100 வாட்டி பிறந்தாலும் மனிதனாகவே பிறப்பாங்க. மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா, அறம்பாவம் என்னும் அருங்கைச்சால் கட்டி அப்படின்னு சொல்கிறார்ல, அதில் வந்து நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அது பாவமாகவும் புண்ணியமாகவும் மாறுது, அப்படி இருக்கும்போது நம்ம ஆயுட்காலம் கூட கூட நமக்கு பாவம் புண்ணியம் நிறைய சேரும் போது திரும்பி திரும்பி பிறவிகள் ரொம்ப இருக்கும், இப்போ ஆயுட்காலம் கம்மியாக இருந்தால் பிறவி கம்மியாக கிடைக்கும்ல? அப்படி இல்லைங்க, ஆயுட்காலத்தை வச்சு கணக்கு போட முடியும். ஓ, ஒருத்தனுடைய ஆயுஸ் வந்து இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சு எம்புது, 24 மணி நேரத்துக்கு. சரி, அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 11 மூச்சு எம்புது. இந்த மூச்சாகப்பட்டது யார் யார் எப்படி எப்படி பயன்படுத்துகிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது பாழாகும். யோக முறையில் போய் ஒழுக்கமான முறையில் அந்த மூச்சை சீராக வச்சுருந்தோன்னா 11 மூச்சு போகிற மாதிரி நடந்துக்கணும்னா அவனுக்கு 1,085,100. ஆனால் அவன் போய் பாதியிலேயே தண்ணி அடிச்சு அவன் மூச்சை 11 மூச்சு போக வேண்டியதை 16 மூச்சு 18 மூச்சு போய் அவன் ஓடி இல்லை கெஞ்சாச்சு இல்லை சிகரெட்டு பிடிச்சி பல குழப்பங்களில் அவனுடைய ஆயில் அவனே மனிதன் குறைச்சிக்கிறான். அப்போது மனிதனுடைய ஆயில் எதில் இருக்குதுன்னா தன்னுடைய மூச்சில் தான் இருக்கும். அப்போ அந்த மூச்சு ஏற்ற மாட்டேன், அதனால்தான் பிறந்த குழந்தை செத்து போவோம், 10 வயசாகி செத்து போவோம், 50 வயசில் செத்து போவோம், 100 வயசு வரைக்கும் உட்கா இன்னொருக்கும் நோய்வாய்ப்பட்டு கொடுக்கும். இதுக்கு காரணம் அந்த மூச்சு தான். இப்போ நோய்வாய்ப்பட்டான் ஒருத்தன் திடீர்னு ஜூரம், மறுநாள் செத்து போயிடும். ஆனால் 10 வருஷமாக ஒருத்தன் நோயாளியே படுத்திருப்பான், எழுதுக்கவே முடியாது, ஆனால் உயிரோடு இருப்பான். இதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய உடலில் இயங்குகிற மூச்சு தான் கணக்கு. அந்த மூச்சியாகப்பட்டது எப்போ தீர்ந்து போதோ அப்போ திவாலி ஆகிடுவாரு. இப்போ உன் பொட்டியில் ஒரு 1,00,000 ரூபாய் வச்சுக்கிறேன், என் பொட்டியில் ஒரு 50,000 ரூபாய் நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த நான் இந்த 50,000 ரூபாய் செலவு பண்ணால் என் கதை முடிஞ்சு நான் பிச்சைக்காரனா? உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குது, 1,00,000 ரூபாய் தீர்ந்தா நீ பிச்சைக்காரனா? ஆனால் இந்த 1,00,000 ரூபாவை 50-100 வயசு வரைக்கும் செலவு பண்ணணும் நீ. ஆனால் 1,00,000 ரூபாய் நான் கண்டபடி செலவு பண்ணணும், 50 வயசு 50 நாள்லேயும் செலவு பண்ணினா உன் கதை முடிஞ்சது. அப்போது மனிதனுடைய வாழ்க்கை இங்கே ஏக்கம் மூச்சு தான் கணக்கு மாறும், மீதி எல்லாம் அப்போ அதுக்காக அடுத்தது தான். ஓஹோ, மூச்சு தான் கடவுள். அந்த பாவம் செஞ்சது தக்கன மூச்சு அப்போ கரெக்டாக வரும். பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி மூச்சு வர்றதில்லை, செயலுக்கு ஏற்ற மாதிரி மூச்சு வரும். ஆனால் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பிறவி வரும். சரி, இதை தான் மாணிக்க வாசகர் அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எல்லாரும் சொல்லுவான், நான் ஒரு பாவமும் பண்ணதில்லைங்க, நான் பிறந்தது வந்து நன்மை தாங்க செய்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு மனிதனும் அவனே சொல்லும்போது அதை நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. இப்போ உன்னை பற்றி நீ சொன்னீன்னா நான் எப்படி ஒத்துக்கிறது? உன்னை பற்றி உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்கார் சொல்லணும், அந்த அம்மா தங்கமானவங்க எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் தர்மம் பண்ணாங்க, அவங்க சொன்னால் ஒத்துப்பேன். நீயே வந்து உன்னை பற்றி சொன்ன எவனாவது நான் பாவம் பண்ணுங்க, நான் ரொம்ப அக்குறம் பண்ணுங்க சொல்லுவேன்னா திருடம் கூட சொல்ல மாட்டேன்றான். அப்புறம் நம்ம எப்படி சொல்கிறது? அதனால் மனிதன் எல்லாரும் நல்லவன் 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 தான் நம்ம நினச்சின்னுக்குறோம். ஆனால் அந்த செயல் நல்லதா கெட்டதான்றது இறைவன் முடிவு பண்ணிவிட்டு, அதைதான் மாணிக்க வாசகர் தெளிவாக சொல்கிறார். சரி சார், ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையே எவனாலையும் செய்ய முடியாது, நன்மையும் தீமையும் கலந்ததான் வாழ்க்கைன்றார்மா. இதில் எது அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிறப்பு கிடைக்குதுன்ற. ஆனால் நம்ம பாவம் பண்ணால் தான் பிறவி எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க, ஆனால் புண்ணியம் பண்ணினாலும் பிறவி உண்டு. உண்டு, எப்படி உண்டு? அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், ஒரு மனிதனாகப்பட்டவன் அசுத்தத்தில் இருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி கோவில் குளம் பக்தி ஞானம்னு இப்படி வரும்போது அவன் சுத்தத்தில் போகிறான்.
அப்போ அசுத்தத்திலிருந்து சுத்தத்துக்கு வந்துட்டோம். இந்த சுத்தமே முடிவான்னா இல்லை, இதை விட பரிசுத்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா. அப்போ அந்த பரிசுத்தம்ன்றது தான் புண்ணியம். ஆனால் அந்த பரிசுத்தம் கூட இருக்கக்கூடாது, அது இருந்தால் கூட பெருப்பெடுப்பேன். அந்த பரிசுத்தம் கூட இல்லாமல் போகிறது தான் இறைவனோட கலக்கிறது, அதுதான் முக்தி மோற்றம் சொல்லுமா.